பொதுவாக திரையுலகில் ஹீரோயின்கள் எல்லாம் 5 முதல் 8 வருடத்திற்குள்ளேயே மார்க்கெட் காலியாகி விடுவார்கள். ஆனால் தற்போதும் சிலர் வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகவில்லை என்று போல இன்னமும் சினிமாவில் தொடர்ந்து நடித்துக் கொண்டுதான் வருகின்றனர். அவர்களின் அழகினால் இப்போதும் ரசிகர்கள் சொக்கித்தான் இருக்கின்றனர். அப்படிப்பட்ட சில ஹீரோயின்கள் யார் யார் என்று பார்க்கலாம். முதலாவதாக மஞ்சு வாரியர். பெரும்பாலும் மலையாள திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருப்பவர். அவருக்கு 45 வயதாகிறது. அசுரன் திரைப்படத்தில் தனுஷுடன் நடித்த போது ரசிகர்கள் அவர் மேல் ஒரு கண்ணை வைத்து விட்டனர். பிறகு வினோத் இயக்கத்தில் வெளியான துணிவு படத்தில் கண்மணியாக மாஸ் என்று காட்டிவிட்டார். அடுத்ததாக படையப்பா படத்தில் நீலாம்பரியாக திரையுலகையே அதிர வைத்தவர் ரம்யா கிருஷ்ணன். தற்போது அவருக்கு 52 வயதாகிறது. அவர் சொன்ன வரியே வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகவில்லை, அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ அவர்களுக்கே பொருந்தும். தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளில் திரைப்படங்கள் நடித்துள்ளார். பயங்கர ஃபேமஸான பாகுபலியிலும் தனது அழகில் ரசிகர்களை கட்டி போட்டு வைத்து அதிகம் செய்தார் சிவகாமியாக. பூவே பூச்சுடவா எனும் திரைப்படத்தில் 1985 தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் நதியா. அதில் தொடங்கி 2023 வெளியான லெட்ஸ் கெட் மேரிட் திரைப்படம் வரை நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். தமிழ் மலையாளம் தெலுங்கு போன்ற மொழி திரைப்படங்களில் அதிகம் நடித்துள்ளார் அவர். அவருக்கு தற்போது 56 வயதாகிறது. வாலி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தவர் ஜோதிகா. தற்போது அவருக்கு 44 வயதாகிறது. எக்கச்சக்க தமிழ் திரைப்படங்கள் நடித்துள்ளார் ஜோதிகா. கெரியரில் பீக்கில் இருக்கும் போதே நடிகர் சூர்யாவை திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பிறகு பெரிதாக எதிலும் நடிக்கவில்லை. கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு 36 வயதினிலே என்ற திரைப்படத்தின் மூலம் ரீ என்ட்ரி கொடுத்தார். என்னதான் வயசாகி இருந்தாலும் இன்னும் அவருக்கு மவுஸ் குறையவில்லை. என்னவலே என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் தான் நடிகை ஸ்னேகா. அவருக்கு 41 வயதாகிறது. தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளிலும் திரைப்படங்கள் நடித்துள்ளார். 2000 ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே அவர் இளைஞர்களின் கனவு கன்னியாகவே இருந்தவர். தனுஷுடன் வெளியான பட்டாசு திரைப்படத்தின் மூலம் ரீ என்ட்ரி கொடுத்ததும் ரசிகர்களுக்கிடையே அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. விஜய் டிவியின் செல்லப்பிள்ளையான டிடியும் இந்த லிஸ்டில் இடம்பெறுவார். அவர் ஆரம்ப கால கட்டத்தில் கமல்ஹாசனின் நல தம்மயந்தி திரைப்படத்தில் ஒரு துணை நடிகையாக அறிமுகமானார். என்னதான் அவர் நடித்த திரைப்படங்கள் அவருக்கு வெற்றியை தரவில்லை என்றாலும் விஜய் டிவியில் தொகுப்பாளினியாக பல நிகழ்ச்சிகளையும் தொகுத்துள்ளார். அவருக்கு 38 வயதாகிறது. இருப்பினும் அவருக்கு ரசிகர்களிடையே வெயிட்டேஜ் இன்னும் குறையாமல் தான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.